ஒரு பவுலில் நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்கினது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பிஸ்கர் வச்சு கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். இப்போ இந்த தயிர் வந்துட்டு இந்த மாவு கூட ஒன்றா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு மாவு பதத்து கரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்ல பேட்டர் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இது கூடவே நான் அரை கப்பு கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கினதை நான் அரை கப்பு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். மொத்தமாக ஒரு கப்பு சேர்த்து இதை வந்து நல்லா இது கூட கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஸ்மூத்தான ஒரு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கணும் பேட்டரோட கன்சிஸ்டன்சி. இப்போது ஒரு இரும்பு கல்லில் நான் வெங்காயத்தை நல்லா தேய்ச்சிக்கிறேன். வெங்காயம் ரப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து லைட்டாக ஊற்றுங்க. ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணணும்னா சும்மா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சுற்றி எண்ணெய் விட்டு நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரத்தில் வந்து ப்ரௌன் கலராக ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் திருப்பி போடணும். அதுக்கு முன்னாடியே எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஓரத்தில் ப்ரௌன் கலராக வர ஸ்டார்ட் பண்ணும்போது இதை நீங்கள் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வைக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். அரிசி மாவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ரெடி. இது வந்துட்டு நீங்கள் சட்னி இல்லை சாம்பார் கூட சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே குயிக்கான ரெசிபி, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.